பட் இந்த சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா பை பண்ணுறீங்க அப்படின்னா கேமரா கூட பாடி ப்ளஸ் லென்ஸ் வந்துடும், கிட் லென்ஸு. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது கெனான் பேக், யூஸுக்கு பதிலாக கெனான் பேக்னா கெனான், நிக்கான்னா நிக்கான், சோனினா சோனினா அந்த பேக் வந்துடும். அந்த நான் ஃப்ரீயாக கொடுக்குற இந்த நாலு ப்ராடக்டோட ஒர்த் வந்து 1000 ரூபீஸ் அது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஆஃபரில் கொடுக்கும். சின்ன ஸ்க்ராச் கோட் இருக்காது, அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். 300+ கேமராஸ் இருக்கு, லென்சஸில் ஒரு 200 வெரைட்டிஸ் இருக்குது, டச் டிஸ்பிளே அண்ட் மைக் சப்போர்ட் வந்துடும். யூடியூபராக இருந்தீங்கன்னா வ்ளாகிங் பர்பஸ்க்கு பிகினிங் லெவலுக்கு உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான இருக்காம வித் எஸ்டிஎம் லென்ஸோட கொடுத்துட்ருக்கோம். செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் ஃபோக்கஸிங்க்கு, ரொம்பவே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. கெனானில் 7D Mark II குவாலிட்டி செக் பண்ணி தான் எடுக்கிறோம். நம்மக்கிட்ட சர்வீஸ் சென்டருமே தனியாக இருக்குது, எந்த ஒரு ஃபால்ட்டுமே இருக்காது. தி இம்போர்ட்டட் பீஸு, 4K வீடியோ கிளாரிட்டியோட வேணும் அப்படின்னா இந்த மாடல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு 500-600 ஷட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு, அவ்வளோ நீட்டாக இருக்குது. வித் 1 இயர் வாரண்டியோட கொடுக்குறோம். 45 ஃபோக்கஸ் பாயிண்ட்டோட வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் வந்து வைல்ட் லைஃப்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சோனி 6400. ஸோ இது பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் ஷாட்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1.5 வருஷம் வாரண்டி பெண்டிங்கில் இருக்கு. ஆன்லைன் ரேட் பார்த்தீங்கன்னா 5800, பட் நம்ம கிட்ட 3800 ரூபீஸ் வாங்கிக்கலாம். ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? கங்க்ராட்ஸ் ப்ரோ, நல்லா இருக்கேன். பட் செகண்ட் பிரான்ச்சுக்காக இப்போ நம்ம வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆல்ரெடி நம்ம எடுத்துருந்தோம். இப்போ செகண்ட் பிரான்ச் லொக்கேஷன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுங்க. ஓகே. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஸ்னாப் கேமரா. ஸோ இங்கே வந்து நம்ம யூஸ்டு கேமரா, சேல், சர்வீஸ் ரெண்டல்னு மூணுமே பண்ணிகிட்ருக்கோம். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸுமே இருக்குது, இல்லை நீங்கள் டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறது வந்து செகண்ட் பிரான்ச்சு. ஸோ செகண்ட் பிரான்ச் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ், சென்னை மொபைல்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப்போட லிங்க் போட்டிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இவர் சொன்ன மாதிரி தான் செகண்ட் பிரான்ச் வந்து ரொம்ப வந்து ஆம்பியன்ஸ் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், ரொம்ப ஸ்பேசியஸாக. ஸோ நிறைய ஆக்சசரிஸ்லேருந்து கேமராஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டாக் இறக்கிருக்காங்க. ஸோ இதை தவிர அப்டேட்டட் வேணும் அப்படின்னா அப்படிதான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டெய்லி டே டு டே அப்டேட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்டாக போயிடலாங்களா? ஓகே, நான் காட்டேன். ப்ராடக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி செகண்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக சர்ப்ரைஸாக நீங்கள் ஏதாவது ஒரு கிஃப்ட்டோ இல்லை காம்ப்ளிமெண்ட் ஏதாவது கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஸோ நம்ம காமனாகவே பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்டு கேமரா வாங்குறீங்க அப்படின்னா யூஸ்டு பேக், யூஸ்டு ஸ்டாப் தான் கொடுப்பாங்க. பட் நம்ம இந்த சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா பை பண்ணுறீங்க அப்படின்னா கேமரா கூட பாடி ப்ளஸ் லென்ஸ் வந்துடும், கிட் லென்ஸு. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது கெனான் பேக், யூஸ்டுக்கு பதிலாக கெனான் பேக்னா கெனான், நிக்கான்னா நிக்கான், சோனினா சோனினா அந்த பேக் வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது ஸ்ட்ராப், நெக்ஸ்ட் ஸ்ட்ராப் புதுசு வந்துடும். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு யூவி ப்ரொடெக்ஷன் கிளாஸ் வந்துடுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளீனிங் கிட் ஒன்று வந்துடுது, 5-in-1 கிளீனிங் கிட். இதெல்லாமே செட்டாக அது போக எப்பவும் காமனாக கொடுக்குற மாதிரி சார்ஜர் ஒயர், ஒரிஜினல் சார்ஜர், அது போக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேட்டரின்னு ஃபுல் கிட் எடுத்துக்கலாம். ஸோ இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா லென்சஸ் வேணாலும் அதுக்கும் பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இது ஆக்சுவலாக இந்த எக்ஸ்ட்ரா கிட்டோட இந்த ஒரு ஒர்த் எவ்வளோ இருக்கும்? நம்ம கேமரா நார்மலாக இந்த நான் ஃப்ரீயாக கொடுக்குற இந்த நாலு ப்ராடக்டோட ஒர்த் வந்து 1000 ரூபீஸ். 1000 ரூபீஸ் அது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஆஃபரில் ஆஃபரில் கொடுங்க. வாங்கக்கூடிய எந்த ஒரு கேமரா நீங்கள் வாங்கினாலுமே உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து இந்த 1000 ரூபீஸ் ஒர்த்தில் அப்படி டோட்டலாக செட்டாக எல்லாமே வந்து புதுசு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் செகண்டில் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி செகண்ட் மாதிரியே உங்களுக்கு இந்த கேமரா தெரியாது. பட் அதுக்கு கூடிய கிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்தம் புதுசாக தராங்க, மிஸ் பண்ணிடுங்க ஆஃபரை. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் ஜஸ்ட் 13500 ரூபாய்க்கே நீங்கள் ஒரு கேமரா வாங்கிக்கலாம். சோனி மாடல், அதுவுமே பாக்ஸ் பீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இது கேம் பார்த்தீங்கன்னா சைபர் ஷாட் மாடலு, ரொம்ப ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருக்குது. அது டெம்பர் கிளாஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட் 13500 ரூபாய்க்கு நீங்கள் கேமரா, இதுக்கு தேவையான புது பேட்டரி, புது சார்ஜர் வரும், அது போக ஒரு நெக்ஸ்ட்ரா புதுசு வந்துடும், அது போக பார்த்தீங்கன்னா ஒரு புது பேக் வந்துடும், ஃபுல் செட்டாக வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட வெறும் 13500 ரூபாயிலேருந்தே கேம் இருக்குது. ஸோ நான் வந்து உங்ககிட்ட கேமராஸ் என்னென்ன நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஸ்டாக் மட்டுமே நம்மக்கிட்ட 300+ கேமராஸ் இருக்குது, லென்சஸில் ஒரு 200 வெரைட்டிஸ் இருக்குது. என்னால் எல்லா கேமும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக காட்ட முடியாது, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நான் காட்டுறேன் ஒவ்வொரு கேமராவாக. ஸோ ஃபஸ்ட்டு கெனான் பேசிக் மாடல்லேருந்து போயிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1300D. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பொறுத்து ரேட்டு. ஸோ ரொம்ப நீட்டான கண்டிஷன் அப்படின்னா ஒரு நான் சொல்கிற ரேட்லேருந்து ஒரு 1000-1500 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரலாம். இல்லை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா
பார்த்தீங்கன்னா 1000-1500 கம்மியாகவும் வரலாம். கிரேடை பொறுத்து நம்ம ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்க 1300D 18MP கிளாரிட்டி ஒய்ஃபை சப்போர்ட்டோட வர கேமரா. பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் 20,000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான், ஃபுல் கிட்டாக பேக் பேட்டரி சார்ஜர்னு எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மந்த்ஸ் எல்லா கேமுக்குமே வாரண்டி கம்பல்சரி வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கெனானில் 3000D. இதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்க, ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இருக்காது, எவ்வளோ பிராண்ட் நியூவாக இருக்கு நீங்களே பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 or 2 மந்த்ஸ் யூஸ் பண்ண பீஸு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம 21,000 கொடுத்துட்ருக்கோம். 3000D ஒய்ஃபை சப்போர்ட்டோட வர கேமரா. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 4000D. ஸோ இது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் பீஸு, உங்களுக்கு ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருக்க இம்போர்ட்டட் கேமரா. ஸோ இது ஃபாரின்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம 21,500 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு அப் டு 1 இயர் வாரண்டி இருக்குது. நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ஃபுல் கிட்டு வந்துடும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 550D. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் சப்போர்ட்டோட வர மாடல். அண்ட் உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே வந்துடும். பிகினிங் யூடியூபருக்கு ஒரு மைக் சப்போர்ட்டோட வேணால் இந்த மாடல் பெஸ்ட்டாக இருக்கும். ரேட்டு 21,500 ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 1500D. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் மாடல்னே சொல்லுவேன். இதோட ரேட் வந்து நம்ம 26,500 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். 24MP கிளாரிட்டியில் வர கேமரா வித் ஒய்ஃபை சப்போர்ட்டும் வந்துடும். நல்லா நீட்டான கண்டிஷனில் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 26,500 வித் ஃபுல் கிட்டு. நல்லா நீட்டாக இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இம்போர்ட்டட் பீஸ் வந்து 2000D. ஸோ நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப லெஸ் யூசர் பீசஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வீடியோவிலே பார்க்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில. ஒரு சின்ன ஸ்க்ராச் கோட் இருக்காது, அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி லெஸ் யூசர் பீஸ் தான் பண்ணுறோம். அதனால தான் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஸ்டமர்ஸ் வெளியூர்லேருந்து தேடி வந்து வாங்குறாங்க. ஸோ 2000D பார்த்தீங்க அப்படின்னா 24MP கிளாரிட்டியோட வர கேமரா. இதோட ரேட் நம்ம 28,500 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். 1 இயர் வாரண்டியோட வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெனானில் 600D. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் டிஸ்பிளேவோட வர மாடல். பேசிக் பட்ஜெட்டில் உங்களுக்கு ஃப்ளிப் டிஸ்பிளே வேணால் இந்த மாடல் பெஸ்ட்டு. அண்ட் உங்களுக்கு மைக் சப்போர்ட்டுமே வந்துடுது. ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்க பீஸ் 23,000 கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கெனானில் 700D. அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது, நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம். ஸோ ஏ கிரேட் ப்ராடக்ட். இதோட ரேட்டு 26,500 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் டிஸ்பிளே அண்ட் மைக் சப்போர்ட் வந்துடும். யூடியூபராக இருந்தீங்களா விளாகிங் பர்பஸ்க்கு பிகினிங் லெவலுக்கு உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான இருக்காமல் வித் எஸ்டிஎம் லென்ஸோட கொடுத்துட்ருக்கோம். செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் ஃபோக்கஸிங்க்கு. இதிலேயே பி கிரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1500 கம்மியாக வரும். நல்ல நீட் கண்டிஷன் ப்ராடக்ட்ஸ் தான் மேக்ஸிமம் நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாமே ஏ கிரேடு தான் மேக்ஸிமம். ஒரு 90% ஏ கிரேட் பண்ணிருக்கோம். அது நிறைய பேர் வந்து கொஞ்சம் வந்து ரேட் கம்மியாக வேணுங்கிறவங்களுக்கு பி கிரேடும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கெனானில் 100D. ஸோ இது ரேராக தான் இந்த மாடலே வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 23,000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ பேசிக் மாடலில் டச் டிஸ்பிளே ப்ளஸ் மைக் சப்போர்ட்டோட வந்துடும். நல்லா நீட்டான கண்டிஷனில் இருக்குது. ஜஸ்ட் 23,000 கொடுக்கும். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கெனானில் 760D. ஒரு செமி ப்ரொஃபஷனல் மாடல். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு டிஸ்பிளே வருது. இதில் நீங்கள் ஐஎஸ்ஓ செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். ஈவென்ட் ஷூட்டுக்கெலாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு மல்டி பர்பஸ் கேமரா. ஜஸ்ட் 38,000 ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கெனானில் 250D. இம்போர்ட்டட் பீஸு. 4K வீடியோ கிளாரிட்டியோட வேணும் அப்படின்னா இந்த மாடல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 42,500 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். இம்போர்ட்டடு. புதுசு பார்த்தீங்கன்னா 78,000 வருது. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% ஆஃபரில் கிடைக்கிது. யூஸ்டு கண்டிஷன் வித் வாரண்டி இம்போர்ட்டட் பீஸ். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கெனானில் 200D Mark II. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செமி ப்ரொஃபஷனல் மாடல், பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஸோ இது புதுசு 60,000 வருது. பட் நம்மக்கிட்ட 45,000 எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500-600 ஷட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. அவ்வளோ நீட்டாக இருக்குது. வித் 1 இயர் வாரண்டியோட கொடுக்குறோம். 4K வீடியோ கிளாரிட்டியோட வர கேமரா. நல்ல நீட் கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா M50 Mark I. 4K வீடியோ கிளாரிட்டியோட வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 38,000. மிரர்லெஸ் மாடலு. விளாகிங் பர்பஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம் வித் 4K வீடியோ கிளாரிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா M50 Mark II. ஸோ இது பிராண்ட் நியூ கண்டிஷன் வித் டெம்பர் கிளாஸ்னு எல்லாமே இருக்குது. ஸோ இது மிரர்லெஸ் மாடல். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 47,000 கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 750D 135mm லென்ஸோட ஸ்டாக் இருக்குது. ஸோ இது வைட் ஆங்கிள் லென்ஸு. ஈவன் ஷூட்டுக்கெலாம் உங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் 40,000 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ப்ரொஃபஷனல் கேமராஸுமே நிறைய ஸ்டாக் இருக்குது. நான் அதுவுமே காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கெனானில் 70D Mark II. இது பார்த்தீங்கன்னா பாடி
அதோட ஸ்கின் கவர், பேட்டரி கிரிப் எல்லாமே சேர்த்தியே 45,000 கொடுத்துட்ருக்கோம். அதுவும் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். அண்ட் மெயின் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 60 Mark 1 ஃபுல் ஃப்ரேம் கேமரா. லோ பட்ஜெட்டில் ஃபுல் ஃப்ரேம் வேணும் அப்படின்னா இந்த மாடல் பெஸ்ட். இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம 36,000 பாடி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 60 Mark 2. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா, நிறைய வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப் டிஸ்பிளேவோட வந்துடும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம 67,000 கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே QC செக் பண்ண ப்ராடக்ட்டு, குவாலிட்டி செக் பண்ணி தான் எடுக்கிறோம். நம்மக்கிட்ட சர்வீஸ் சென்டருமே தனியாக இருக்குது, எந்த ஒரு ஃபால்ட்டுமே இருக்காது. வித் 6 மந்த்ஸ் வாரண்ட்டி ப்ரொஃபஷனல் கேமராக்குமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே ரொம்பவே நீட்டான கண்டிஷன், லெஸ் யூஸ்டு பீஸ். நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்க அப்படின்னா 5D Mark 3. ஸோ இது பார்த்திங்கன்னா பேட்டரி கிரிப்போட ஆஃபரில் இருக்குது, ஜஸ்ட்டு வந்து 54,000 எடுத்துக்கலாம். இதே 5D Mark 3 நீங்கள் வந்து பேட்டரி கிரிப் இல்லாமல் எடுத்தீங்க அப்படின்னா 52,000 நீட்டான கண்டிஷனில் எடுத்துக்கலாம். எல்லாமே லெஸ் யூஸ்டு பீசஸ், ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்களே பார்க்கலாம் வீடியோவில் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு. ஸோ ப்ரொஃபஷனல் மாடலில் நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் செல்லிங் மாடல், ப்ரொஃபஷனலுக்கு எங்கேயுமே வாரண்ட்டியே தரதில்ல. பட் நம்ம ட்ரீம் ஸ்னாப் கேமராவில் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக ப்ரொஃபஷனல் கேமராக்கும் வாரண்ட்டியோட கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5D நம்மகிட்ட Mark 4 ஸ்டாக் இருக்குது. ஸோ ட்ரெண்டிங் மாடல் இது புதுசு பார்த்தீங்கன்னா 3,50,000 வருது. பட் நம்மக்கிட்ட ஜஸ்ட் பாடி 85,000 எடுத்துக்கலாம். ஃபுல் ஃப்ரேம் ப்ரொஃபஷனல் கேமரா. அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 90D பாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 70,000 கொடுக்குறோம். புதுசு பார்த்தீங்கன்னா 95,000 வருது. ரொம்ப ரொம்ப லெஸ் யூஸ்டு, 7,800 ஷாட்ஸ் தான் எடுத்திருக்காங்க ஷட்டரு. அவ்வளோ நீட்டாக இருக்குது பீஸு, வித் 6 மந்த்ஸ் வாரண்ட்டியோடு கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ப்ரொஃபஷனல் லென்சஸ்மே ஸ்டாக் இருக்குது. அது காட்டுறதுக்கு முன்னாடி நான் பேசிக் செமி ப்ரொஃபஷனலும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 60D. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கேம்னே சொல்வேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30,000 கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு அடுத்த மாடல் 70D. ஸோ டச் டிஸ்பிளேவோட வர கேமரா 70D. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 38,000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்டு இல்லைனா ஸ்டூடியோ பர்பஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 80D ட்ரெண்டிங்கில் இருக்க மாடல். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிட் லென்ஸோட 55,000 கொடுத்துட்ருக்கோம். இதே நீங்கள் பாடி கூட 18-135 USM லென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 67,000 எடுத்துக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்கும் சின்ன சின்ன வெட்டிங் எடுக்க, ரொம்பவே சூப்பரான கேம் 80D. அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெனானில் 800D. இது பார்த்திங்கன்னா செமி ப்ரொஃபஷனல், 45 ஃபோக்கஸ் பாயிண்ட்டோட வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் நீங்கள் வந்து வைல்ட் லைஃப்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டான கண்டிஷன், 40,000 கொடுக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கெனானில் 77D. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்பிளேல ஐஎஸ்ஓ செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். 80D முன்னாடி வர மாடல், ஒரு நல்ல கண்டிஷன் கேமே, ஜஸ்ட்டு 44,000 நம்ம கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான லென்ஸ் வேரியன்ட் ஸ்டாக் இருக்குது. லென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நிக்கான் அண்ட் சோனி கேமராஸ்மே நான் காமிச்சிட்றேன். ஸோ நம்மக்கிட்ட கெனான், நிக்கான், சோனின்னு 3 பிராண்டுமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நிக்கான் பார்க்கலாம். நிக்கானில் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கான் 3200 பேசிக் மாடல். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம 20,000 கொடுத்துட்ருக்கோம். 24MP கிளாரிட்டி அண்ட் மைக் சப்போர்ட்டோட பேசிக் மாடல். பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிக்கானில் ஒரு பெஸ்ட் மாடல்னே சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 3300 ஸ்டாக் இருக்குது. ஸோ உங்களுக்கு மைக் சப்போர்ட் அண்ட் பிடைப் லென்ஸோட வருது, செம ஸ்மூத்தாக இருக்கும். 21,000 கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் 3400 வித் ப்ளூடூத் சப்போர்ட்டோட வர கேம், 22,000 கொடுக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3500 கரண்ட்டில் வந்துட்டு இருக்க மாடல், பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம், ஒரு சின்ன துளி ஸ்க்ராச் கூட இல்லை. 26,500 வித் 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 5200. ஸோ ஒரு ஃப்ளிப் டிஸ்பிளேவோட உங்களுக்கு மைக் சப்போர்ட் அண்ட் 24MP கிளாரிட்டியில் வேணும் அப்படின்னா இந்த மாடல் ரொம்ப பெஸ்ட்டு. 25,000 கொடுத்துட்ருக்கோம். நான் காட்டுறது எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷன் பீசஸ்ஸு. இதிலேயே யூஸ்டு பீஸ் கொஞ்சம் யூசேஜ் ஸ்க்ராச்சஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1,000-1,500 ரேட் கம்மியாகவே கிடைக்கும். பட் நம்ம அந்த அளவுக்கு யூஸ்டு பீஸ் பண்ணுறதே கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5300. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 28,500 கொடுக்குறோம். ஒரு ஃப்ளிப் டிஸ்பிளே வந்துடுது அண்ட் மைக் சப்போர்ட் வருது, வைஃபை சப்போர்ட் வருது, பி டைப் லென்ஸோடு கொடுத்துருக்கோம். செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் ஃபோக்கஸிங்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி 5500. உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே, டச் டிஸ்பிளே வந்துடும், மைக் சப்போர்ட் வந்துடும். ரேட்டு 34,000 கொடுக்குறோம். அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் மாடலான 5600, ஈவென்ட் ஷூட் கூட நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ரேட்டு 37,500 நீட்டான கண்டிஷனில் கொடுக்குறோம். இதே பி கிரேட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா 34,000 கூட உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே பிராண்ட் நியூவாக இருக்குது, நான் வீடியோவில் காட்டுறது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட சோனி கேமராஸ்மே அவைலபிள் இருக்குது. சோனியில் ஃபஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சோனி α6000 டில் டிஸ்பிளேவோட வருது. விலாகிங் பர்பஸ்க்கு சோனி பெஸ்ட் மாடல்னே சொல்லுவேன். ஜஸ்ட் 33,000 கொடுக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6100, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47,000 கொடுக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு 6300 ஆஃபரில் இருக்கனால உங்களுக்கு ஜஸ்ட் 42,000 நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே டில் டிஸ்பிளேவோட வருது அண்ட் 4K வீடியோ கிளாரிட்டியோட வர கேமரா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் மாடலான
சோனி 6400. ஸோ இது பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் ஷாட்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஈவெண்ட்டுக்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரேட் பார்த்தீங்கன்னா 63,000 கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட லூமிக்ஸில் G10 அவைலபிள் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கெல்வின் ஆப்ஷனோட வந்துடும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 22,000 பிராண்ட் நியூ கண்டிஷன் கொடுக்குறோம். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா சோனியில் ட்ரெண்டிங் மாடலான ஆல்ஃபா 58, இதோட ரேட் 22,000. அண்ட் ஆல்ஃபா 68, இது ஒரு ப்ரொஃபஷனல் மாடல் மாதிரியே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெவி யூசேஜ் கிடையாது, எல்லாமே லைட் யூசர் பீஸு. ஸோ நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம 28,000 கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேமராஸ் இருக்குது, நான் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் காட்ட முடியல. ஸோ அடுத்து நம்ம கோப்ரோக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது போக வேறு ஏதாச்சும் கேமரா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஸ்டாக் அப்டேட்ஸ் போட்டுட்டே தான் இருப்போம், அதில் நீங்கள் தாராளமாக பார்த்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ நிக்கானில் இவ்வளோ நேரம் நான் பேசிக் மாடல்ஸ் காட்டேன், நம்மகிட்ட ப்ரொஃபஷனலுமே அவைலபிள் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5500 18-140 ஒயிட் ஆங்கிள் லென்ஸோடு கொடுத்துட்ருக்கோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 42,000 கொடுக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா D7000, ஒரு ப்ரொஃபஷனல் மாடல் வித் டூயல் ஸ்லாட்டோட வர கேமரா. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 38,000 ஒயிட் ஆங்கிள் லென்ஸோட நம்ம கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் மாடலான 7200, வெட்டிங் ஈவெண்ட்டுக்கு சூப்பர் கேமரானே சொல்லுவேன். நீட்டான கண்டிஷன், ஷட்டர் கவுண்ட் பார்த்திங்கன்னா 17,000 தான் ஓடி இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 57,000 கொடுத்துட்ருக்கோம் வித் வாரண்டியோடு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து D90 கூட ஸ்டாக் இருக்குது, ஒரு செமி ப்ரொஃபஷனல் மாடல், பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஸ்டூடியோ பர்பஸ்க்கு ஒரு நல்ல கண்டிஷனு, வித் உங்களுக்கு பேட்டரி கிரிப்போடு கொடுக்குறோம். ஜஸ்ட் 27,000 ஒயிட் ஆங்கிள் லென்ஸும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஒரு கேமரா வாங்குறீங்க அப்படின்னா அந்த கேம் கூட வந்து உங்களுக்கு கிட் லென்ஸ் மட்டும் வந்துடும், 18-55 கெனான் நிக்கான் சோனி எதுவாக இருந்தாலும். அது இல்லாமல் வேறு லென்சஸ் வேணும் அப்படின்னா எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. ஸோ நான் 200 லென்ஸும் காட்ட முடியாது, பேசிக்காக இருக்க லென்சஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெனானில் 55-250, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 8,500 கொடுத்துட்ருக்கோம். லென்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ இந்த லென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசு 17,000 வருது, ஹாஃப் தி ரேட்டுக்கு நீங்கள் யூஸ்டு வாங்கிக்கலாம். அதுவும் நல்ல நீட்டான கண்டிஷன், ஃபங்கஸ் இல்லாமல், வித் இதுக்கும் 6 மந்த்ஸ் வாரண்டியோடு கொடுக்குறோம். கேமராக்கு மட்டும் வாரண்டி கிடையாது, லென்ஸ் வாங்கினீங்கனாலுமே வாரண்டி. நீங்கள் கேம் மட்டும்தான் வாங்கணும்னு இல்லை, லென்சஸ் வேணாலும் தனியாக புக் பண்ணிக்கலாம். 55-250 எஸ்டிஎம் லென்சஸ், செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். புதுசு 22,000 வருது, நம்மகிட்ட 12,000 வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 75-300 ஒயிட் ஆங்கிள் லென்ஸு, லாங்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம 10,000 கொடுத்துட்ருக்கோம். அண்ட் 18-135 USM லென்ஸு, புதுசு 40,000 வருது, நம்மகிட்ட 18,000 எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 18-200 ஒயிட் லென்ஸு, இது பார்த்தீங்கன்னா 12,000 நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் 18-135 லென்ஸும் நம்மகிட்ட இருக்குது, எஸ்டிஎம் லென்ஸு, ஜஸ்ட் 11,500 கொடுக்குறோம். எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷன், ஒரு ஃபங்கஸ் எதுவுமே இருக்காது, அவ்வளோ நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50mm எஸ்டிஎம் லென்ஸு, ஃபாஸ்ட் மூவிங் லென்ஸ்னே சொல்லுவேன், பிளர்னஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், நிறைய பேர் வாங்குறீங்க, 7,000 கொடுத்துட்ருக்கோம். இது போக நம்மகிட்ட நிக்கான் லென்சஸ்மே அவைலபிள் இருக்குது, 72-300, இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம 10,000 கொடுக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 55-300, இது 13,000 கொடுக்குறோம், செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் ஃபோக்கஸிங்க்கு இது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 72-300 ஆட்டோமேட்டிக் இல்லாமல் மேனுவல் லென்ஸ், இது 7 சீரீஸ்க்கு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6,000 கொடுக்குறோம். அண்ட் 55-250mm இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7,500. அண்ட் 40mm மேக்ரோ லென்ஸ், இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது, இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 கொடுக்குறோம். அண்ட் 35mm ப்ரைம் பார்த்தீங்கன்னா 9,000, அண்ட் 50mm ப்ரைம் பார்த்தீங்கன்னா 10,000, இதெல்லாமே போர்ட்ரேட் லென்ஸு. இது இல்லாமல் நம்மகிட்ட சோனி லென்சஸ்மே அவைலபிள் இருக்குது, சோனியில் 55-210 இ மவுண்ட்டு, இதோட ரேட் 11,000 கொடுக்குறோம். அண்ட் 55-200 இது பார்த்தீங்கன்னா ஏ மவுண்ட்டு, 6,500 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே லாங் லென்ஸு, 75-300 இது 8,000 கொடுக்குறோம் ஏ மவுண்ட் லென்ஸு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 50mm ப்ரைம் சோனி, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர்னஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும், இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 15,500 கொடுக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு 35mm ப்ரைமு 1.8, ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம 12,000 கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் லென்சஸ்மே எக்கச்சக்கமாக ஸ்டாக் இருக்குது, ஸோ நான் அதுவுமே காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 100-400mm லென்ஸு, ஸோ இது பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப்க்கு யூஸ் பண்ணுறது, இதோட ரேட் பார்த்திங்கன்னா நம்ம 42,000 கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 70-200 நான் ஏஎஸ் 2.8, ஸோ கேண்டட் வீடியோ அண்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், இதோட ரேட் பார்த்திங்கன்னா நம்ம 34,000 கொடுக்குறோம், வித் லென்ஸ் ஹூட் வந்துடும் அண்ட் ட்ரைபாட் மவுண்ட்டோட வந்துடும், நல்லா நீட் கண்டிஷன், வித் 6 மந்த்ஸ் வாரண்டி, போர்ட்ரேட் ரென்ஸ்க்கும் வந்துடும். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 24-105 யூஎஸ்எம் லென்ஸு, புதுசு 90,000 வருது, பட் நீங்கள் யூசர் லென்ஸு ஜஸ்ட் வந்து 47,000 வாங்கிக்கலாம், நல்லா நீட்டான கண்டிஷன், எந்த ஒரு ஃபங்கஸுமே இல்லை, நம்ம ப்ரொஃபஷனல் லென்சஸ்க்குமே வித் 6 மந்த்ஸ் வாரண்டியோட தான் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24-105
105ல பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்க லென்ஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IS1 லென்ஸு. நான் ஃபஸ்ட்டு காமிச்சது IS2. ஸோ இது IS1 பார்த்தீங்கன்னா 32,000 கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 100mm மேக்ரோ லென்ஸு. ஸோ டென்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ டென்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக பை பண்ணுற லென்ஸ் இது தான். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 35,000 கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து போர்ட்ரேட் ஷாட் பயங்கரமாக இருக்கும், மேக்ரோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சிக்மாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10-20 க்ராப் சென்சாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் ஃபுல் ஃப்ரேமுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 11,000 rupees கொடுத்துட்ருக்கோம், அதுவும் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ராப் சென்சாருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வைட் ஆங்கிள் லென்ஸு 10-18. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வ்ளாகிங் பர்பஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. யூடியூபராக இருந்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஷாப்லாம் எடுக்கிறப்ப இது பெஸ்ட் லென்ஸு. இது புதுசு 21, நம்மக்கிட்ட ஜஸ்ட் 10,500 rupees நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கெனோனில் 85mm லென்ஸு. இது புதுசு 46,000 வருது, நம்மக்கிட்ட ஜஸ்ட் 21,000 நீங்கள் எடுத்துக்கலாம். 85mm 1.8 கேண்டட் வீடியோ அண்ட் ஃபோட்டோக்கு பெஸ்ட் லென்ஸு வெட்டிங்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 50mm 1.2 லென்ஸு, சாரி 1.4. இதோட ரேட் வந்து 12,000 rupees கொடுத்துட்ருக்கோம். பிளர்னஸ் பக்காவாக இருக்கும் இது. அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 24-105 இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் லென்ஸு. இது வந்து நம்ம 17,000 rupees கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது க்ராப் சென்சாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரேமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டியில் லென்சஸ் இருக்குது, நான் பாதி தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் அப்டேட்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கோப்ரோவில் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டி ஸ்டாக் இருக்குது. கோப்ரோ 7லேருந்து கோப்ரோ 11 வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கோப்ரோ 7 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 17,000 rupees நம்ம கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு கோப்ரோ 8 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 22,000 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கோப்ரோ 9 பார்த்தீங்க அப்படின்னா காம்போ இது. ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது கூட இதோட பவுச் வந்துடுது, அண்ட் பார்த்தீங்கன்னா கோப்ரோ அதோட லெதர் கேஸ் வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி ஹப்போட 3 battery சார்ஜர் வந்துடுது. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா காம்போவாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 29,000 வருது. அதே நீங்கள் வெறும் கோப்ரோ மட்டும் எடுக்கிறீங்கன்னா 27,000 எடுத்துக்கலாம். அண்ட் கோப்ரோ 10 நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, ரொம்பவே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம 32,000 கொடுக்குறோம். அதே நீங்கள் கோப்ரோ 11 எடுத்தீங்க அப்படின்னா சீல்டு பேக் நம்மக்கிட்ட இருக்குது, 46,000 rupees கொடுக்குறோம். இது போக நிறைய கோப்ரோ வெரைட்டிஸ் இருக்குது, நான் பேசிக் தான் காமிச்சிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ் வேணாலும் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பீஸஸ் எக்கச்சக்கமாகவே ஸ்டாக் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் பாக்ஸ் பீஸும் இருக்குது, நம்மகிட்ட பேசிக் அர்மேச்சர் கேமராஸுமே ஸ்டாக் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 70-200 IS லென்ஸு 69,000 கொடுத்துட்ருக்கோம். புதுசு 150,000 மேலே வருது, ரொம்பவே பிராண்ட் நியூ கண்டிஷன், ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5D 16 எல்லாமே பாக்ஸ் பீசஸ் இருக்குது. அண்ட் சோனியில் கூட மிரர்லெஸ் மாடல் கூட அவைலபிள் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்பெனி வாரண்டியோடையே வருது, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பீஸ் ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கம்பெனி வாரண்ட்டி 1.2 months பெண்டிங்கில் இருக்குது. ரேட் பார்த்திங்கன்னா 1,07,000 rupees கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுலேயே நம்ம வாரண்ட்டியோடு எடுத்திங்க அப்படின்னா 98,000 பீசஸ் இருக்குது. கண்டிஷன் பொறுத்து இதோட ரேட் எல்லாமே வரும் ப்ரொஃபஷனல். அண்ட் நெக்ஸ்ட்டு 60 Mark II ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து இதோட மேனுவல் வாரண்டி கார்டு எல்லாமே வந்துடுது, ஒரிஜினல் பில்லு. ஸோ பில்லிங் டேட் நீங்கள் பார்க்கலாம், 8/11/2022. ஸோ 2 years வாரண்டி கொடுப்பாங்க கம்பெனியில். ஸோ 1.5 வருஷம் வாரண்டி பெண்டிங்கில் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே இருக்குது, இதோட ஸ்ட்ராப்பு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்ஸ் ஹூடு, ஒரிஜினல் பேட்டரி, சார்ஜர், சார்ஜர் ஒயரு. அண்ட் அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பிராண்ட் நியூ கண்டிஷனில் கேமரா, ஜஸ்ட்டு 2% யூஸ்டு கேம்னே சொல்லலாம். ஸோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா 24-105 யூஎஸ்எம் லென்ஸு, ஒரு சின்ன ஃபங்கஸ் ஆர் ஸ்க்ராச் எதுவுமே இருக்காது, பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா பாடி 60 Mark II. 60 பார்த்தீங்கன்னா பாடி ரொம்பவே ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது, ஜஸ்ட் 2% யூஸ்னு சொல்லலாம். அந்த ஸ்டிக்கர்ஸ் கூட இன்னுமே ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்காங்க, சின்ன யூசர் மார்க் கூட இல்லை. ஸோ ஷட்டர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 600 தான் ஓடி இருக்கு, அவ்வளோ லெஸ் யூஸரு. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 photosங்கிற ரொம்பவே கம்மி. அண்ட் உங்களுக்கு கம்பெனி வாரண்ட்டியோட வருது, 50,000 வந்து பில்லிங் ரேட்லேருந்தும் கம்மியாக கிடைக்குது. ஸோ நீங்கள் டேரக்ட் வாரண்ட்டியுமே கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீசஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்டு பீஸ் மாதிரியே இருக்காது, ரொம்ப நீட் கண்டிஷன். இந்த மாதிரி பீசஸ்மே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அண்ட் 5D Mark III EOS R கூட நம்மக்கிட்ட ஸ்டாக்ல இருக்கு. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடலுமே ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எந்த அளவுக்கு நீட்டான கண்டிஷன் நீங்களே பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்போ போல் உங்களுக்கு வாரண்டி கார்டு, அது போக மேனுவல் வந்துடும். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா கேமரா எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும்.
ஸோ இன்னும் அந்த ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே ரிமூவ் பண்ணல, ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இருக்காது, அந்த அளவுக்கு நீட்டான கண்டிஷனில் இருக்கும். ஸோ இது கூட எப்போ போல் சார்ஜர் பேட்டரி லென்ஸ்னு ஃபுல் கிட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கேமராஸ்னால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லெஸ் யூஸராக இருக்கும், ஜஸ்ட் 2-3% யூஸ் யூஸ்டு அண்ட் டெமோ யூனிட் ஸ்டாக். இது எல்லாமே இது மாதிரி பாக்ஸ் பீஸ் நம்மகிட்ட எக்கச்சக்கமாக அவைலபிள் இருக்குது. 200D சோனியில் வந்து Alpha 7 Mark 3 Mark 2 எவ்வளோ பீசஸ் வேணாலுமே நம்ம வாங்கி கொடுக்கலாம். இந்த வீடியோவில் இல்லாத பீசஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணுனாலுமே தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணலாம். ஸோ இதில் இல்லாத ஸ்டாக்ஸ் வேணுனாலுமே நாங்கள் உங்களுக்கு 2-3 days அரேஞ்ச் பண்ணி தருவோம். நம்மகிட்ட ட்ரோன் கிம்பல்னு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம், கரண்ட் வீடியோவில் என்னால் காட்ட முடியல. ஸோ இது போக நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது, அதோட அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலராக இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் எக்கச்சக்க மாடல் ஸ்டாக் இருக்குது, நான் வீடியோவில் அப்படியே உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். ஆக்சசரிஸ் எல்லாமே புதுசு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், கேமராஸ் மட்டும்தான் யூஸ்டு, அதுவுமே ரொம்ப ரொம்ப லெஸ் யூஸ்டு. ஆக்சசரிஸ் வேணாலும் நீங்கள் தனியாக புக் பண்ணிங்கன்னா நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணுவோம். ஸோ எல்சி பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் உங்களுக்கு 8000 வருது அப்படின்னா நம்மகிட்ட 6800 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரிங் லைட் 13 inch பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் 1300 கொடுத்துட்ருக்கோம். ஃப்ளாஷ் பாட் பார்த்திங்கன்னா 2800 கொடுக்குறோம். அண்ட் டிஜிடெக் ஃப்ளாஷ் வித் ட்ரிகர் பார்த்திங்கன்னா 3000 வருது. கோடெக்ஸ் ஃப்ளாஷ் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கோடெக்ஸ் ஃப்ளாஷ் ஆன்லைன் ரேட் பார்த்திங்கன்னா 5800, பட் நம்மக்கிட்ட 3800 வாங்கிக்கலாம். ஸோ 2000 உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் ஃப்ளாஷ் வித் ட்ரிகர். அது போக பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்க்கு தேவையான சார்ஜஸ் இருக்குது, 650 வருது. அண்ட் டிஃப்யூசர் நம்மக்கிட்ட இருக்குது, ஜஸ்ட் 400 கொடுக்குறோம். அது போக கேமராக்கு தேவையான லென்ஸ் கேப் எல்லாமே 100 கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அது போக வியூ ஃபைண்டர் எல்லாமே 150 எடுத்துக்கலாம். பாடி கேப் லென்ஸ் கேப்லாம் உங்களுக்கு 200 வரும். அண்ட் நம்மக்கிட்ட லென்ஸ் ஹூடுமே எக்கச்சக்கமான மாடல் அவைலபிள் இருக்குது, ஜஸ்ட் பார்த்திங்கன்னா 250 எடுத்துக்கலாம். ஸோ கெனான் நிக்கான் உங்களோட லென்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் மைக்கில் பார்த்தீங்கன்னா போயா M1 வந்து உங்களுக்கு 750 கொடுக்குறோம், டபுள் M1 வந்து உங்களுக்கு வந்து 1000 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கோப்ரோ மைக் வந்து 300 வருது. அண்ட் டிஜிடெக்கில் உங்களுக்கு ஒயர்லெஸ் மைக் ஆன்லைன் வந்து 6000 வருது, நம்மக்கிட்ட 4500 எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MRP விட உங்களுக்கு 1500 கம்மியாகவே எடுத்துக்கலாம். இது மட்டும் புக் பண்ணிங்கனாலுமே நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வீடியோ லைட் அவைலபிள், லைட் மட்டும் எடுத்திங்கன்னா 2500, பேட்டரி வந்து 700, சார்ஜர் 700 வரும். அண்ட் உங்களுக்கு வந்து கொரிலா பேடு வந்து ஜஸ்ட் 500 கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணுனாலுமே வளைச்சி ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். கிட்ட க்ரீன் மேட் பிளாக் மேட்னு எல்லாமே இருக்குது, யூடியூபர்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் 450 கொடுக்குறோம். அண்ட் ரிஃப்ளெக்டர் பார்த்திங்கன்னா 5-in-1 வந்து ஜஸ்ட் நம்ம 800 கொடுக்குறோம். கெனான் பேக் வந்து 500, நிக்கான் பேக் 500. அண்ட் யூவி ஃபில்டர்ஸ்மே எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது, யூவி ஃபில்டர் ஜஸ்ட் 200 கொடுக்குறோம். அண்ட் டெம்பர் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 250. உங்கள் மாடல் சொல்லி நீங்கள் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அண்ட் கெனான் ஸ்டாப் 150, நிக்கான் ஸ்டாப் 150, நம்மகிட்ட சோனி ஸ்டாப் கூட அவைலபிள் இருக்குது, சோனி ஸ்டாப் வந்து 150 கொடுக்குறோம். அண்ட் அது போக பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஒரிஜினல் பேட்டரி சார்ஜஸ் இருக்குது. ஸோ நிக்கான் ஒரிஜினல் பேட்டரி 1500 கொடுக்குறோம், கெனான் பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னாலும் 1700 2000 அந்த மாதிரி மாடலுக்கு தகுந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அண்ட் சோனி பேட்டரிஸ்மே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது, ஜஸ்ட் 2000 வாங்கிக்கலாம். எல்லாமே ஒரிஜினல் பேட்டரிஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. அண்ட் மெயினாக வந்து ஸ்கின் கவர் மாடலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ரெண்டு கலரில் வருது, க்ரீன் அண்ட் பிளாக்கு. ஸோ இது 1200 நம்ம கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜருமே நம்மகிட்ட கெனான் நிக்கான் ஒரிஜினல் சார்ஜஸ் இருக்குது, ஜஸ்ட் 1200 வித் கேபிளோடு வந்துடும். இதே டூப்ளிகேட் சார்ஜஸ் வாங்கினீங்க அப்படின்னா 700 வரும். அண்ட் கிளீனிங் கிட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 250 கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அது போக நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கேமரா பேக்ஸ் எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா மெட்டல் பேக், இது 2000 வருது. நெக்ஸ்ட் நிக்கானில் ப்ரொஃபஷனல் 1000. அண்ட் லாஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் கோட்டோட வர பிளாக் கலர் பேக் 1200, நெக்ஸ்ட் வந்து மிலிட்ரி பேக் வந்து 1250. ஸோ இதெல்லாமே ப்ரொஃபஷனல் பேக் வித் ரெயின் கோட்டோட வந்துடும். ஸோ நம்மகிட்ட பேசிக் பேக்குமே உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஜஸ்ட் 500 நம்ம கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ட்ரைபேடில் நிறைய வேரியன்ட் இருக்கு. ஸோ ஹெவி பார்த்தீங்கன்னா 2800, பேசிக் ட்ரைபேட் 1000 கொடுக்குறோம், மோனோபேட் 850 கொடுத்துட்ருக்கோம். அண்ட் மெட்டல் ட்ரைபேட் 2300, அண்ட் வந்து உங்களுக்கு மீடியம் ட்ரைபேட் 1600. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆக்சசரிஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதோட அப்டேட்டுமே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஆக்சசரிஸ் மட்டும் தனியாக வேணாலும் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா பிராண்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக காமிச்சிங்க, அதுவும் இந்த ரேட்டுக்கு வந்து தர முடியுமா அப்படிங்களுக்கு வந்து ப்ராடக்ட் சூப்பராக காமிச்சிங்க. இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா இப்போ வீடியோ பார்க்குறவங்க வந்து எக்ஸ்சேஞ்செலாம் எதிர்பார்ப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் போட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் வந்து இங்கே பை பண்ணணும்னு மட்டும் இல்லை, உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் சப்போஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட கேமரா ஃபோட்டோஸ் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேம் நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான ரேட் உங்களுக்கு கோட் பண்ணி கொடுத்துருவோம். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம ஷாப்புக்கு வந்து கேஷ் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்சல் பேக் பண்ணி அது சேஃபாக கொரியர் மட்டும் நம்ம ஷாப்புக்கு போட்டிங்கன்னா போதும், இங்கே 1 day வந்துடும். வந்தனே நாங்கள் தரவாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 30-40 minutes குள்ளே ஜிபே பண்ணிவிடுவோம் அமௌண்ட்டு. சிம்பிள் தான், நீங்கள் இப்படி வேணால் எக்ஸ்சேஞ்ச் வேணாலும்
பண்ணிக்கலாம், இல்ல சேல் வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்கு. பேமெண்ட் எந்த மாதிரி மெத்தட்ல பேமெண்ட் நம்ம வந்து பை பண்ணும்போது பண்ணணும்? ஆமா, நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கேஷ் அண்ட் கேரி, அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிபே, போன்பே, பேடிஎம், இல்லைன்னா வந்து நீங்க ஆன்லைன் பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் கிடையாது, டெபிட் கார்டு ஆப்ஷன் கிடையாது. ஸோ சப்போஸ் நீங்க ஒரு வெளியூர்ல இருந்து வர்றீங்க, கார்டு ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னா பக்கத்துலேயே ஏடிஎம்ஸ் இருக்கு, நீங்க டெபிட் கார்டு மூலமா எடுத்துக்கலாம். பட் கிரெடிட் கார்டு ஆப்ஷன் நம்ம கிட்ட கிடையாது, இஎம்ஐ ஃபெசிலிட்டி நம்ம பண்றது இல்லை, கேஷ் ஆன் டெலிவரி பண்றது இல்லை, சிஓடியும் பண்றது இல்லை. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலுமே நம்மளால கேமரா சென்ட் பண்ண முடியும். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அரௌண்ட் 25,000 பிளஸ் ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. உங்களோட ட்ரீமையுமே நான் ஃபில்ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ மறக்காம நம்மளோட ரிவ்யூஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல நமக்கு ஒரு 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் மேல இருக்காங்க, அதுவுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. எவ்வளவு கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வாங்கியிருக்காங்க, எந்த ஊர்லலாம் வந்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். ஸோ ஒரு பார்சல் புக் ஒரு கேம் நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து ரொம்பவே நீட்டா கிளீன் பண்ணிட்டு எல்லாமே இங்கே செக் பண்ணுவோம். சார்ஜர், பேட்டரி, மெமரி கார்டுல இருந்து எல்லாமே நாங்களே செக் பண்ணி தான் உங்களுக்கு கொரியரே போடுவோம். ரொம்பவே சேஃபா பேக் பண்ணி தான் கொரியர் நாங்க சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அரௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டுமே 30-40 கேமராஸ் கொரியர்ல மட்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொரியர் வந்து நீங்க புக் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர்க்குள்ள கொரியர் பேக் பண்ணிடுவோம். இப்போ நீங்க எப்படி புக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாக்குறீங்க இல்ல யூடியூப்ல பாக்குறீங்கன்னா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த மாடல் புக் பண்ணணும்னு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிட்டா போதும். ஸோ அதோட லைவ் போட்டோஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். அதை பார்த்ததுக்கப்புறம் புக்கிங்னு போட்டிங்கன்னா எப்படி புக் பண்ணுறங்கிற சிம்பிளான ப்ரொசீஜர் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ நீங்கள் அட்ரஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு ஜிபே இல்லை ஃபோன்பே பண்ணிட்டீங்க இல்லை அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டீங்க நம்ம அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா அது கன்ஃபார்ம் பண்ணால் ஒரு ஹாஃப் அன் அவரில் பார்சல் வந்து தெளிவாக பேக் பண்ணிவிடுவோம். பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அன்றைக்கி மார்னிங் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா நைட்டு வந்து எல்லா பார்சலும் ஷிப் ஆகிடும். ஷிப் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு ட்ராக்கிங் ஸ்லிப்னு ஒன்று கொடுப்பாங்க, அதுவுமே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருவோம். ஸோ நீங்கள் அதில் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம், பார்சல் எங்கே இருக்குது, எப்போ வரும், எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். தமிழ்நாடுக்குள்ளே அப்படின்னா 1 டே டெலிவரி, அதர் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2-3 டேஸில் வந்துடும். பார்சல் ரொம்ப சேஃபாக வந்துடும். இன்கேஸ் பார்சல் ஏதாச்சும் டேமேஜ் அப்படின்னாலுமே நீங்கள் ரிட்டர்ன் அனுப்பிச்சு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பை பண்ணதுக்கப்புறம் சின்ன ஏதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இஷ்யூ ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு அப்படி வாரண்ட்டி நம்ம வந்து கிளைம் பண்ணுறது. ஸோ நம்ம கேமரா கொடுக்குறப்பவே உங்களுக்கு வந்து அப் டு வந்து 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறோம். சில கேமுக்கு 6 மந்த்ஸ், சிலதுக்கு 2 மந்த்ஸ், சிலதுக்கு வந்து 1 இயர் வாரண்ட்டி. சில கேமராக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி வாரண்ட்டியே பெண்டிங் இருக்கும், அந்தளவுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷனும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ சப்போஸ் ஒரு கேம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஏதாச்சும் ஃபால்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து தான் கிளைம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்ன ஃபால்ட்டுன்னு வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் செட்டிங்ஸ் தான் ப்ராப்ளம்னா நாங்கள் இங்கேருந்தே உங்களுக்கு வீடியோ காலில் சொல்லி கொடுத்துருவோம். இல்லை வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ் அப்படின்னா வந்து நீங்கள் அங்கேருந்து கொரியர் போட்டு விட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டைம் 15 டேஸ் சர்வீஸ்க்கு. உங்களுக்கு சிம்பிளாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிட்டன் கொரியனும் நாங்கள் போட்டுட்டுறோம். நீங்கள் வரணும்னு அவசியமே கிடையாது. ஃபிசிக்கல் டேமேஜ் மட்டும் பண்ணாமல் இருந்தால் போதும், மற்றது எல்லாமே வாரண்ட்டியில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். சூப்பர் பிரதர். ஆக்சுவலாக வந்து இவங்க சிஸ்டமேட்டிக்காக இந்த பிசினஸ் சொன்ன மாதிரி தான் கார்பரேட் லெவலில் எல்லாமே பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச கேமரா கண்டிப்பாக நீங்கள் ட்ரீம் ஸ்டாப் வந்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரீம் கேமராவை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். அதை தவிர ஆக்சசரிஸ் வாங்கணும் அப்படின்னாலுமே இங்கேயும் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்க அப்படின்னா கிட்டோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி போய்க்கலாம். அந்தளவுக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் வச்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.